நடவடைவோம் வாருங்களே நடந்து சென்று நடவடைவோம் வாருங்களே அவரை தேடுவோம் அவரை நாடுவோம் அவரை பாடுவோம் அவரை வாழுவோம் அவரை தேடுவோம் அவரை நாடுவோம் அவரை பாடுவோம் அவரை வாழுவோம் தேவையெல்லாம் அறிந்து அவர் நிறைவேற்றிடுவார் அந்த நம்பிக்கையில் நன்றி வரி செலுத்திடுவோமே அவரை நாடுவோம் அவரை பாடுவோம் அவரை வாழுவோம் அவரை தேடுவோம் அவரை நாடுவோம் அவரை பாடுவோம் அவரை வாழுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினருடன் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்தியில் அன்புள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, கடவுள் கருணையுள்ளவர், பரிவுமிக்கவர், நம்மீது அளவில்லா பேரன்பு கொண்டவர். அதனால் நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். நாம் எத்தகையவர்களாக இருந்தாலும், நாம் எத்தகைய பாவ நிலையில், குற்றமுள்ள நிலையில், பலவீனமான நிலையில், குறைகள் நிறைந்த நிலையில் இருந்தாலும், அந்த இறைவனுடைய அளவிட முடியாத அன்பை நினைத்து உருகி மனம் கசிந்து மனம் நொந்து மனம் வருந்தி அவரை நோக்கி நம் முகம் திரும்புகின்ற பொழுது அவர் நம் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார் என்று இந்த இறை வார்த்தை வழிபாடு நம்மை அன்போடு அழைக்கின்றது. நம் குற்றங்களை, குறைகளை, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு இத்திருப்பலிலே பக்தியோடு பங்கெடுக்க நம் மனதை தயாரிப்போம். வாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம் இயல் 7, இறை வசனங்கள் 14 15 மற்றும் 18 20. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோளினால் மெய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல் அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல் நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்?
எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்தீரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பிரளாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவனை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவனை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 15 இறை வாக்கியங்கள் 1-3 மற்றும் 11-32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலை நாட்டிற்கு நெடுபயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பண்டி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பண்டிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவிருக்க நான் இங்கு பசியில் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டான். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார்.
தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடியை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம், ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்தபோது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று விதவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்ததால் உம் தந்தை கொழுத்த கண்டை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வந்தேன், உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை, ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை, ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழைத்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்கு கொழுத்த கண்டை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும், ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுள் கருணை உள்ளவன். அந்த கருணை வடிவமைக்க கடவுளை தன்னுடைய உதிரத்திலே சுமந்து அந்த கடவுளின் தாயாக ஒவ்வொரு நாட்டிலும் கடவுளுடைய அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை மக்களுக்கு எடுத்துச் சொல்பவளாக இருப்பவள் அன்னை மரியாள். ஒவ்வொரு நாளும் அன்னையின் ஆலயத்தை தேடி அன்போடு, நன்றியோடு, நன்றி பெருக்கோடு வருகின்ற மக்கள், அவர்களுடைய கண்ணீர், அவருடைய நன்றி கலந்த வார்த்தைகள் நம் நெஞ்சை நிறைக்கின்றன. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். எனவே அந்த ஆண்டவரை என் உயிர் போற்றுகின்றது, என் முழு உள்ளமே அவரை போற்றிடு என்று திருப்பாள் ஆசிரியர், என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். உமக்கு நிகரானவர் யார் கடவுளே? உமக்கு உன்னோடு நான் யாரையும் பொருத்தி பார்க்க முடியாது. இன்றைய நற்செய்தி இதுதான், நற்செய்திக்குள் நற்செய்தி என்று சொல்லப்படுகின்றது. தி பெஸ்ட் மெசேஜ், தி பெஸ்ட் காஸ்பல் இன் தி காஸ்பல் இட்செல்ஃப். ஊதாரி மைந்தன் உவமை என்று நாம் சொல்லுகின்றோம். இதுதான் நம்ம எல்லாருக்கும் பழகப்பட்டது. அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஊதாரி மைந்தன், அவனை பாராட்டுறோம். ஊதாரி மைந்தன், ஊதாரித்தனமாக செலவு செய்தவனை பாராட்டுவது. கடவுளுடைய அன்பு, அப்பாவுடைய அன்பு தான் ஊதாரித்தனமானது. அப்படியே அளவிட முடியாத ஒரு அன்பை கொடுக்கிறார். இது வந்து ஊதாரி மைந்தன் உவமை அல்ல, ஊதாரி அப்பாவினுடைய உவமை. ஊதாரித்தனமாக அன்பு செய்கிறார், அளவிட முடியாத அன்பு. அப்ப இறை தந்தை தான் இவன் தன்னுடைய பாவத்தை நினைத்து நான் குற்றம் செய்துட்டு ஓடுகின்ற பொழுது இவர் அன்போடு அவனை அரவணைத்து, நீ வாடா, நீ எங்கடா போன, உனக்காகத்தான் நான் எடுக்கிறேன் என்று அந்த தந்தையினுடைய அன்பை மகிழ்ந்து கொண்டாடுவான் அந்த மூத்த மகன். இது யாருக்காக சொல்லப்பட்டது என்றால், அதுதான் இங்க முக்கியம். வரிதண்டு போர் பாவிகள் யாவரும் இயேசுவை கொள்வதை கேட்க நெருங்கி வந்தார்கள்.
அதாவது இவங்கெல்லாம் நாங்கள் கடவுளுடைய பிள்ளைங்க, நாங்கள் வந்து குற்றமற்ற நேர்மையானவங்கன்னு சொல்லிக்கிறவங்க. நச்சீத் எப்படி முடிக்கிறாரு, அந்த மூத்த மகன் வெளியே நின்றுட்டுருக்கிறான். அப்போது இவன் அந்த பரிசேயர்கள் அல்லது வரிதண்டுபவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறான். நான் கடவுளோடு இருக்கிறேன், நான் நேர்மையானவன் எனவே என்று இவ்வாறு நினைத்திருப்புகளை பார்த்து தான் என்னுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இந்த தவக்காலத்தினுடைய மூன்றாம் வாரத்தில் கொடுக்கப்பட்ட செய்தியை நமக்கு சொல்லுகின்றார். அப்படி உங்களையும் கெஞ்சி கேட்குறார், அன்னை மரியா வழியாக தவக்காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறோம். என்னுடைய தந்தை, என் மகன் உங்களுக்காக பாடுகள் பட்டிருக்கிறார், உங்களை கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து வாங்க, என்னுடைய அன்பு அளவிட முடியாது, அன்போடு இருங்கள், இரக்கத்தோடு இருங்கள், அவர் உங்கள் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார், உங்களை ஆற தழுவ தயாராக்கி உங்களை பார்த்து கேட்கிறார். எனவே ஆண்டவரை நோக்கி நாம் வருவோம். அன்னை மரியால் நமக்காக பரிந்து பேசி நம் குற்றங்களையெல்லாம் மன்னித்து தன் மகனோடு நம்மை இணைத்து அவருடைய அருளால் ஆசிரால் நம்மை புலிவார் நம்பிக்கையிலே வழிபாட்டில் தொடர்வோம். முழு உள்ளமும் உவந்தளித்தேன் இறைவா, முழு மனதும் முழு உள்ளமும் உவந்தளித்தேன் இறைவா, விசுவாசம் கொண்டு தலை தாழ்ந்து நின்ற மரியன்னை போலவே, முழு மனதும் சகோதர சகோதரிகளே, இது உங்களை மான பலி எல்லாம் தெரிவினை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பலிபொருளின் வழியாக மீட்பின் பயன் எங்களுக்கு கிடைக்க உம்மை வேண்டுகின்றோம். அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களிலிருந்து அது எங்களை விடுவித்து மீட்பளிக்கும் கொடைகளுக்கு எங்களை ஈட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவா.
அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனியேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாறும், தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடவாறும், நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்தவாறும், எல்லா நலங்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாறும். ஆமேன். காத்திருந்த செய்யனுக்கு முன்புடலை தருவாயா தருவாயா தருவாயா. உயிரே உள்ளபர சம்மதமா, உயிரே உள்ளபர சம்மதமா, இறைவா சம்மதமா. உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, உம்மை வேண்டுவேன் மன்றாட்டுகளுக்கு நீர் இரக்கமுடன் செவிசாய்ப்பீராக. கேட்கப்பவர்களுக்கு அவர்கள் விரும்புவதை தந்தருளும், அதனால் அவர்கள் உமக்கு விருப்பமானவற்றையே கேட்க செய்வீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. சிலுவை பாதை